அனைவருக்கும் வணக்கம். கேட்டலே நன்று சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தின் 7வது இயல் உயிர் மயங்கியலில் ஊகார ஈறு பற்றி அறியலாம். 265வது நூற்பா. 265வது நூற்பா. ஊகார ஈற்று சொற்கள் அல்வழியில் புணர்தல். ஊகார இறுதி ஆகார இயற்றே. ஊகார இறுதி ஆகார இயற்றே. இதன் பொருள், ஊகார ஈற்று பெயர்கள் அல்வழி புணர்ச்சியில் ஆகார ஈற்று பெயரைப் போல வல்லெழுத்து மிக்க முடியும். எடுத்துக்காட்டு, கொண்மூ கூட்டல் கடிது, கொண்முக்கடிது. 266வது நூற்பா. ஊகார ஈற்று வினை சொற்கள் புணரும் முறை. வினை எஞ்சி கிளவிக்கும் முன்னிலை மொழிக்கும் நினையும் காலை அவ்வகை வரையார். வினை எஞ்சி கிளவிக்கும் முன்னிலை மொழிக்கும் நினையும் காலை அவ்வகை வரையார். இதன் பொருள், செய்யு என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம், ஊகார ஈற்று முன்னிலை ஏவல் வினைச்சொல் ஆகியவை நிலைமொழியாய் நிற்கும். அவ்விடத்து வல்லெழுத்தை முதலாக உடைய சொற்கள் வந்தால் அவ்வல்லெழுத்து மிக்க முடியும். ஆராய்ந்து பார்க்குமிடத்து இவ்வல்லெழுத்து பெறுதலை நீக்க மாட்டார். எடுத்துக்காட்டு, உண்ணூ கூட்டல் கொண்டான், உண்ணூ கொண்டான். கைதூ கூட்டல் கொற்ற, கைது கொற்ற. 267வது நூற்பா. ஊகார ஈற்று சொற்கள் வேற்றுமையில் புணர்தல். வேற்றுமை கண்ணும் அதனோர் அற்றே. வேற்றுமை கண்ணும் அதனோர் அற்றே. இதன் பொருள், ஊகார ஈற்று சொற்கள் வேற்றுமை பொருட்புணர்ச்சியில் ஆகார ஈற்று சொற்களைப் போல வல்லெழுத்து மிக்க முடியும். எடுத்துக்காட்டு, கொண்மூ கூட்டல் கூட்டம், கொண்மூ கூட்டம். 268வது நூற்பா. ஊகார ஈறுகள் உகரம் பெருமிடங்கள். குற்றெழுத்து இம்பரும் ஓரெழுத்து மொழிக்கும் நிற்றல் வேண்டும் உகரக்கிளவி. குற்றெழுத்து இம்பரும் ஓரெழுத்து மொழிக்கும் நிற்றல் வேண்டும் உகரக்கிளவி. இதன் பொருள், தனிக்குறிலை அடுத்து வரும் ஊகார ஈற்று பெயர், ஊகார ஈற்று ஓரெழுத்து ஒரு மொழி ஆகியவை நிலைமொழியாக நின்று வல்லெழுத்தோடு புணரும். அப்புணர்ச்சியில் உகரத்தை எழுத்து பெயராக கொள்ளுதலே முறையாகும். எடுத்துக்காட்டு, உடு கூட்டல் குறை, உடு கூட்டல் ஊ கூட்டல் குறை, உடுவு கூட்டல் இக்கூட்டல் குறை, உடுவு குறை. தூ கூட்டல் குறை, தூ கூட்டல் ஊ கூட்டல் குறை, தூ கூட்டல் இக்கூட்டல் குறை, தூவு குறை. 69வது நூற்பா. பூ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி புணர்தல். பூ என் ஒரு பெயர் ஆ இயல்பின்றே, ஆவையின் வல்லெழுத்து மிகுதலும் உரித்தே. பூ என் ஒரு பெயர் ஆ இயல்பின்றே, ஆவையின் வல்லெழுத்து மிகுதலும் உரித்தே. இதன் பொருள், ஊகார ஈற்று ஓரெழுத்து ஒரு மொழி பூ என்பதாகும். அது மேற்கூறப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழியைப் போல உகரம் பெறாது, வல்லெழுத்து மிக்கு முடிவதற்கும் உரியது ஆகும். எடுத்துக்காட்டு, பூ கூட்டல் கொடி, பூக்கொடி. பூ கூட்டல் கொடி, பூங்கொடி. 70வது நூற்பா. ஊ என்னும் தனி நெடில் புணர்தல். ஊ என் ஒரு பெயர் ஆவோடு சிவனும். ஊ என் ஒரு பெயர் ஆவோடு சிவனும். இதன் பொருள், தசையை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஊ என்பதாகும். அது ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியைப் போல் நகர ஒற்றை பெறும். எடுத்துக்காட்டு, ஊ குட்டல் குறை, ஊ குட்டல் இன் குட்டல் குறை, ஊன் குட்டல் குறை, ஊன் குறை. 271வது நூற்பா. ஊ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு சிறப்பு விதி. அக்கு என் சாரியை பெறுதலும் உரித்தே, தக்க வழி அறிதல் வழக்கத்தான. அக்கு என் சாரியை பெறுதலும் உரித்தே, தக்க வழி அறிதல் வழக்கத்தான. இதன் பொருள், ஊ என்னும் பெயர் மேற்கூறப்பட்ட நகர ஒற்றை பெறுவதோடு அக்கு என்னும் சாரியையும் பெற்று முடியும். இச்சாரியை பெறும் இடங்களை வழக்கு நோக்கி உணர்ந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு, ஊ குட்டல் குறை, ஊ குட்டல் இன் குட்டல் குறை, ஊன் குட்டல் அக்கு குட்டல் குறை, ஊன குட்டல் குறை, ஊன குட்டல் இக்கு குட்டல் குறை, ஊனக்குறை. 272வது நூற்பா.
ஆடு மகடு சொற்களுக்குரிய புணர்ச்சி விதி. ஆடுவு மகடுவு ஆயிரு பெயர்க்கும் இன்னிடை வரினும் மானம் இல்லை. ஆடுவு மகடுவு ஆயிரு பெயர்க்கும் இன்னிடை வரினும் மானம் இல்லை. இதன் பொருள், ஆடுவு மகடுவு என்பன ஊகார இற்று உயதனை பெயர்களாகும். அப்பெயர்களின் முன் வல்லெழுத்து வந்தால் முற்கூறப்பட்ட வல்லெழுத்தும் வரும். அத்துடன் இன்சாரியை இடையில் வருவதும் குற்றமாகாது. எடுத்துக்காட்டு, ஆடு ஊ கூட்டல் கை, ஆடு ஊ கூட்டல் இன் கூட்டல் கை, ஆடு உன் கை. மகடு ஊ கூட்டல் கை, மகடு ஊ கூட்டல் இன் கூட்டல் கை, மகடு உன் கை. ஆடு ஊ கூட்டல் கை, ஆடு உ கை, மகடு ஊ கூட்டல் கை, மகடு உ கை. அடுத்து ஒரு வகுப்பில் உயிர் மயங்கியலில் எகர ஓகர ஈர்கள் பற்றி அறியலாம். கேட்டலே நன்றி. சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.